ambulance. Hey, Sam, Rajan, a scientist, get a good for him. Good for him, eh? Ama, ponovara. Hello? Ah, Sananga. Oh, Abdiya. Sure. Sam, I'm going to get a solution. Oh. இங்க உடம்பு பார்த்துருங்க. ஓகே, டேக் கேர், பாய். யாரா? நம்ம சைக்கியாட்ரிஸ்டா? அப்படியா? ஏதோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களோ? என்னாச்சுரா? ஃபுட் பாய்சனிங்கா? ஓ, இது கூட நடக்கும்னு ராஜன் அவர்கிட்டயே சொன்னான்டா. ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம். ஹே யூ, ஸ்டாப். ஹே ஸ்டாப். நீங்க என்னடா பண்ற? கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கேன். பாத்ரூம்ல வேற என்ன பண்ணுவாங்க? போலாம் வாட. ஹே தேவி, இங்க என்ன பண்ற? அரிசிமா விஷ் என்ன ஷாப்பிங் கட்டிட்டு வந்திருக்கான். நீ? நானும் சாமு ஷாப்பிங் வந்தோம். யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தது. சாம் யாருன்னு பார்க்க போயிருக்காரு. வாவ், கிரேசி. என்னாச்சு சார்? ஒன்றும் இல்லை. டோன் வரி, நத்திங். போலாம். ஓகே. ஹே லக்ஷ்மி, கல்யாணத்துக்கு ஒரு ட்ரெஸ் பார்த்திருக்கேன், போய் பார்க்கலாமா? இப்படி சொல்லியே மூணு நாலு ட்ரெஸ் வாங்கியிருக்கீங்க, நாங்கள் வரல. நீங்கள் ஒன்றும் வர வேண்டாம், நாங்களே போய்க்கிறோம். இந்தாங்க சாவி. நீ சமைச்சு என்ன? சீச்சி, உனக்கு தான் என்ன தெரியும்ல. இதெல்லாம் மெட்ராஸ் கார்டன்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனா ஒரு கண்டிஷன், தரணிக்கு இதெல்லாம் தெரியவே கூடாது. இதெல்லாம் நான் தான் சமைச்சேன். ஆஹா, வீட்டு சாப்பாடு. இந்த பழனி பையன் இருக்கானே, ஒரு ஹோட்டல் இருக்காமே மெட்ராஸ் கார்டன், டெய்லி அங்க இருந்தா சாப்பாடு எடுத்துட்டு வருவோம். சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க ராஜன். வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்காங்க, கண்டிப்பா வரணுமா? சரி வரனே. சாம், அவசியமா போகணுமா? கண்டிப்பா போயாகணும், ரொம்ப அர்ஜென்டான விஷயம். நான் போயிட்டு சீக்கிரம் வந்துறேன். போயிட்டு வாங்க, இட்ஸ் ஓகே. சரி.
So, Dharan, America ku ethanaavathu trip idu? Na shooting ku pala naadugalukku poirken. Ana America ku first trip. நீங்க நடிச்ச படத்திலேயே உங்களுக்கு பிடிச்ச படம் எது? சாதாரணமா ஒரு நடிகன் கிட்ட இந்த கேள்வியை கேட்டா அவன் நடிச்ச எல்லா படமும் பிடிச்ச படம்னு சொல்லுவான். ஆனா நான் அப்படி கிடையாது. என் லேட்டஸ்ட் ஃபிலிம் பிருத்திவிராஜ் தான் பிடிச்ச படம். எதிர்காலத்துல நீங்க அரசியல்ல வரதுக்கு ஆசை இருக்கா? என்ன அரசியல? என்ன பத்திரிகைக்காரங்க மாதிரி கேள்வி கேக்குறீங்க? சரி, அந்த கேள்விக்கு தான் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்க எதுக்கு இன்டர்வியூ கொடுக்க மாட்டேங்கறீங்க? தேவி, இது எனக்கும் எங்க அம்மாவுக்கும் மட்டும் தெரிஞ்ச விஷயம். நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னு எனக்கே தெரியல. நான் ஒரு சாதாரண கிராமத்தாங்க. சென்னைக்கு வருவேன், அமெரிக்காவுக்கு வருவேன், ஏன் இந்த பிலிம் உலகத்துக்கே வருவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. இந்த சினிமா உலகத்துக்கு வந்த முதல் காரணமே என் அத்தை பொண்ணுதான். நான் என் மேல வச்ச நம்பிக்கையை விட அவ என் மேல வச்ச நம்பிக்கை தான் அதிகம். என் முதல் பிலிம் சூப்பர் ஹிட்டுங்க. அதுக்கப்புறம் கொடுத்த பேட்டி தான் முதலும் கடைசியும். இந்த பத்திரிகைக்காரங்களை நம்பவே கூடாது. நம்ம ஒண்ணு சொல்றோம், அவங்க ஏதோ எழுதுறாங்க, அத போய் நம்பிட்டா அன்னைக்கு பிரிஞ்சதான். தேவி, என்னது இது? தேவி, கல்யாண காவியம் கணவன் ஒரு இலக்கியம், மனைவி அதில் இலக்கணம் அமைந்தாலே தெக்கிக்கும்.